இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷோட அக்காவான ரேவதி சுரேஷ் எப்படி தன்னுடைய உடல் எடையை குறைச்சு இவ்வளவு அழகா ஃபிட்டா மாறினாங்க அப்படிங்கறத ரொம்பவே இமோஷனலா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க சந்திச்சாங்க அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிருக்காங்க அததான் இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ரேவதி சுரேஷ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னோட லைஃப்ல இந்த வெயிட்டான உடம்பை வச்சுக்கிட்டு பல பிரச்சனைகளோட நான் போராடி இருக்கேன் ஃபர்ஸ்ட் கம்பாரிஷன் என்னோட அம்மாவும் தங்கச்சியும் வச்சு என்னை ரொம்பவே மோசமா விமர்சனம் பண்ணாங்க கிட்டத்தட்ட எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையே வர அளவுக்கு ரொம்பவே மோசமா சொன்னாங்க அதுவும் டீனேஜ்ல நான் அழகே இல்லை அப்படின்னு நினைச்சு என்னால நார்மலாவே இருக்க முடியல எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து உண்மைதானோ நம்ம அழகா இல்லையோ அப்படின்னு சொல்லி நான் நார்மலாவே இல்லை ஏதோ நம்ம கிட்ட சரியில்லை அப்படிங்கறத மட்டுமே மைண்ட்ல வச்சு வச்சு மக்கள் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற முடிவுக்கே நான் வந்துட்டேன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லவ் மேரேஜ் ஸோ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் எப்படி என்னை லவ் பண்ணாரு ப்ரொபோஸ் பண்ணும்போது அவர் என்கிட்ட எதை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருந்துச்சு கடைசியா ஒரு லேடி நேரடியாவே என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க உடம்ப குறைங்க அப்படின்னு சொல்லி மணிக்கணக்குல கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்துல என்னையவே நான் வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டேன் அந்த சமயத்துல தான் என்னோட தங்கச்சி கீர்த்தி சுரேஷ் என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ தான் அழகுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னடானா நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரி பண்ணிட்டு இருக்க ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய புத்துணர்ச்சியான பல ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தா அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் யோகா மூலமா நம்ம உடம்ப குறைக்கணும் நாமளும் அழகா மாறணும் ஸ்லிம்மா மாறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை எனக்குள்ள விதைச்சிச்சு அது மூலமா தான் இப்ப நான் 20 கிலோ எடையை குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க ரேவதி சுரேஷ் அது மட்டும் இல்லாம தன்னுடைய உடல் எடையை குறைச்சு ஃபிட்டா இருக்கக்கூடிய ரேவதி இதுதான் என்னுடைய முதல் சாதனையாவே நான் பாக்குறேன் அந்த அளவுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேவதி சுரேஷ் மாதிரி எல்லாருக்குள்ளயுமே ஒரு சாதனை படைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தீப்பொறி எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதை ஊதி ஊதி பெருசாக்குறது நம்முடைய இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷனுடைய ஆட்கள் தான் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமா பண்ணுங்க பொண்ணுங்களால முடியாது எந்த ஒரு விஷயமே கிடையாது அது உடல் எடையா இருந்தாலும் சரி வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல நீங்க நிச்சயமா சாதனை படைப்பீங்க அதுக்கு அவள் கிளிட் சார்பான அட்வான்ஸ் விஷஸ் உங்களுக்கு இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்